Hello subscribers, நான் முகேஷ். Welcome back to my channel FuseTube. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம்னா Inshot applicationல சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னன்னு பத்தி பார்க்க போறோம். அந்த Inshot version பாத்தீங்கன்னா 1.691. அந்த வெர்ஷனுக்கான modified appக்கான லிங்க் வந்து descriptionல தர போறேன். சோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலோட மெம்பர் ஆகலனா மெம்பர் ஆயிக்கங்க. மெம்பருக்கு என்ன அட்வான்டேஜ்னா நான் Skillshareல போட்ட Flimora பத்தின full கோர்ஸும் Udemyல போட்ட KineMaster பத்தின கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க வந்து மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி பேஜ்ல access பண்ணிக்கலாம். So let's get started. First, Inshot la pathingena nama pona video la vandu transactions pathi explain pannala. So nare perku transactions pathi therinjindalum paravaala na explain panna poren. Just end video namakku venum. Just na vandu enna panna porana vandu duplicate panikalam alladhu na split panikalam. Indha nadula pathina or kutti landmark irukum. Just click paningena ungalku different kinds of transactions irukum. First pathingena vandu basic pack, apra super pack, apra glitch pack, apra slice pack, apra light pack. So this means you multiple cut pannirkeenga cut pannadukku appuram ungalku ore transaction add pannona so you multiple videos cut pannadukku appuram and double tick click panningana ella clip ku idaiyila ore same transactions add agum illa ore or clip idaiyila mattum venona neenga single tick click use pannikalam okay va first pathina ipo vandu or idu vandu or alone or payam poiterukkan adanal vandu or glitch transaction use pannan iruken so in the glitch transition or madri okay va illana in the glitch kuda use pannalam okay va so inge pathina or duration irukku inda duration neenga adjust panni unga transitions evlo seconds varanungiradha neenga adjust pannikalam glitch mattum illa slice nu or transitions irukku idu epp use pannalana or neenga or vlog video pandringa neenga pesi pandringana indha mari transitions use pannala nalla irukum idu pathina adutha vandu light indha light leak epp use pannalana or slide show or birthday slide show illa wedding slide show பண்ணும்போது indha light leak vandu paaka romba superba irukum indha light leak use pannunga illa basic transition use pannra kuda use pannikalam வந்து சூப்பர் நோன் இருக்கு சோ இந்த டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பின் blur effect பண்றவங்க எல்லாம் இந்த டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் பாக்க சூப்பரா இருக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து சில கொண்டு வந்திருக்காங்க என்ன ஃபீச்சர்ஸ்னா ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் எஃபெக்ட் ஏகன புது ஒரு டைம்லைன் கொண்டு வந்திருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இன்ஷாட்ல பாத்தீங்கன்னா வந்து சில டைம்லைன்ஸ் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ டைம்லைன் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் மெயின் டைம்லைன்ல உங்களால லேயர் வீடியோ ஆட் பண்ண முடியாது அதுக்கு அப்புறம் டைம்லைன் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைம்லைன் மியூзик டைம்லைன் பட் எஃபெக்ட் ஏகன ஒரு டைம்லைன் இல்ல சோ அத வந்து இந்த வெர்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த எஃபெக்ட்ல முன்னாடி values பாத்தீங்கன்னா வந்து discreteா இருந்துச்சுனா ஒரு எஃபெக்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மூணு ஆப்ஷன் மேல இருக்கும் ஒன்னு வந்து லைட் அப்புறம் வந்து மிட் ரேஞ்ச் அப்புறம் வந்து ஸ்ட்ராங் அது வந்து discreteா இருக்கும் பட் இப்போ அனலாகா கொடுத்திருக்காங்க நீங்க வேல்யூ வந்து ஸ்லைட் பண்ணி adjust பண்ணிக்கலாம் for example நான் அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் just இங்க வரேன் சோ ஃபில்டர்ங்கறத கிளிக் பண்றேன் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ங்கறத கிளிக் பண்றேன் நான் ஒரு glitch effect கொடுக்க போறேன் இந்த glitch effectல பாத்தீங்கன்னா இங்க valueன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு just நான் வந்து அத just நான் adjust பண்ணிக்கலாம் adjust பண்ணிக்கிறது மூலமா அந்த value வந்து எனக்கு ரொம்ப லைட்டான ஒரு glitch கிடைக்கும் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான glitch கிடைக்கும் சோ உங்க நிறைய கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்திருக்காங்க சோ அப்ப முன்னாடி வந்து கன்ஃபியூஷனா இருக்கும் உங்களுக்கு நிறைய இருந்த மாதிரி பட் இங்க வந்து அரேஞ்சா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா அதல strength adjust பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து interval ன்னு கொடுத்திருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த zoom transition இல்ல soul transition வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து எவ்வளவு செகண்ட்ஸ் கழிச்சு இல்ல எவ்வளவு மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு அடுத்த transition வரணும் அடுத்த ஒரு soul வரணும் அப்படிங்கறத நீங்க interval யூஸ் பண்ணி adjust பண்ணிக்கலாம் இத கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு எஃபெக்ட் இல்லாம உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும் இத விட்டீங்கனா எஃபெக்ட்டோட ப்ளே ஆகும் ஓகேவா இப்போ நான் வந்து ஒரிஜினல் கே போய்க்கிறேன் ஓகே So அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் just click பண்ணதுக்கு அப்புறம் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் இதோட டியூரேஷன் adjust பண்ணிக்கலாம் இதான் first எஃபெக்ட் டைம்லைன் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் வீடியோ ஃபுல்லா அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகும் பட் இங்க உங்களுக்கு எந்த இடத்துல மட்டும் வேணுமோ அந்த இடத்துல நீங்க வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் சோ அதான் இந்த வெர்ஷனோட ஒரு சிறப்பம்சம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் என்னன்னா நான் இந்த வீடியோ வந்துக்கிறேன் ஓகேவா சோ இந்த வீடியோ வந்து let me tell a cutie story சோ இந்த வீடியோல வந்து நிறைய पर्सनஸ் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் சோ இந்த ஆப்ஷன் இதுல வந்து எந்த ஒரு ஃபில்டர் மே இல்லாம இருக்கட்டும் சோ ஒரிஜினலி வச்சுக்குவோம் இதல பாத்தீங்கன்னா சில முக்கியமான ஃபில்டர் கொடுத்திருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சினிமா film இந்த skin moss இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க பட் நீங்க அந்த கவன் படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாட் வரும் இல்ல யாருக்கு யார் மேல காதலோ அந்த மாதிரி ஒரு சாங் வரும் இல்ல சாங்ல பாத்தீங்கன்னா வந்து கவன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்టిక్యులர் Dress பண்ணி போட்டுருப்பாங்க அவங்க மட்டும் ஹைலைட்டா தெரிவாங்க மத்த எல்லாமே ஒரு கிரேட் அவுட்டா இருக்கும் சோ நீங்க முன்னாடி பண்ணனும்னா அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ல போயிடு இந்த HSL யூஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் பட் இப்போ பாத்தீங்கன்னா அத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களே ஃபில்டர் கொடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு கிளிக் பண்ணீங்கனா ஆரஞ்சு கலர் மட்டும் ஹைலைட்டா தெரியும் மத்ததெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து black கலர்ல அதாவது கிரேட் அவுட் ஆயிரும் இப்போ ப்ளே பண்றேன் உங்களுக்கு பார்த்தா தெரியுது அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் ஹைலைட்டா தெரியும் அதோட ஃபில்டர் இன்டென்சிட்டி மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெட் வேணும் சோ இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர் எதுமே இல்லனா ரெட் கலர் தரல இப்போ green வேணும்னா அந்த செவர் மட்டும் green கலர் இருக்கனால green தெரியுது சயான் அதே மாதிரி சயான் அவரோட Dress அதுக்கு அடுத்து blue கலர் அவரோட Dress blue கலர் purple magenta இருந்துச்சுனா magenta அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இந்த DOU அதாவது டியூ கலரா இருக்கலாம் சோ ஒரு மாதிரி மிக்ஸரா இருக்கும் இது பார்க்க இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இது வந்து நீங்க அந்த ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்டென்சிட்டி குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம். ஓகேவா, இது ஒரு பியூட்டிஃபுல்லான செகண்ட் ஃபியூச்சர். அதே மாதிரி டியூரேஷன் நீங்க அட்ஜஸ்ட் பண்றதா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா மொத்த வீடியோலயும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். சோ இது வந்து இரண்டாவது முக்கியமான ஃபியூச்சர். சோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபியூச்சர்ஸா வந்து இவங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபில்டர் ஆட் பண்றது, செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா glitch effect வந்து அனலாக் வேல்யூவா கொண்டு வந்திருக்காங்க டிஸ்கிரீட் தூக்கிட்டு. அதுக்கு அடுத்து என்னன்னா வந்து எஃபெக்ட்டோட டைம்லைன். சோ மொத்த வீடியோலயே அப்ளை ஆகாம உங்களுக்கு பிடிச்ச டியூரேஷன் மட்டும் வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாட் அப்ளிகேஷனோட புது ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் FuseTube. பை பை.